நெக்ஸ்ட்டுமா எக்ஸசைஸ் 1.4 1.4 ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். ஃபார் த கர்வ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கிவன் ஃபிகர் அண்ட் ட்ரா த ஃபாலோயிங். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்கப்பா அண்டு கிவன் ஃபிகர் அண்ட் ட்ரா த ஃபாலோயிங். அதாவது என்னச்சுன்னா இந்த கர்வெலாம் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ட்ரா பண்ணுங்கள். இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இதை பேஸ் பண்ணி ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் ட்ரா பண்ணணும். அடுத்தபடியாக ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ஆமாம், சிமெட்ரிக்லியாக போட்டு எனது எக்ஸ் ஆக்சிஸ் வரும். அது என்னென்னா இந்த கர்வுக்கு எக்ஸ் ஆக்ஸ்க்கு மேலே உள்ளதும் எக்ஸ் ஆக்ஸ் கீழே உள்ளதும் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கும். ஓகேவா? எக்ஸ் ஆக்ஸ்க்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்ஸ்க்கு இங்கே இருக்கும். சிமெட்ரிக்கில் போட்டு எனது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஆமாம், சிமெட்ரிக்கில் போட்டு ஆரிஜின் வரும். சிமெட்ரிக்கில் போட்டு ஆரிஜினை பொறுத்து ஆரிஜினுக்கு மேலே என்ன இருக்கோ அதே தான் கீழே இருக்கும். சிமெட்ரிக்கில் போட்டு எனது ஆரிஜின். ஓகேவா? இந்த கர்வ் வந்து நீங்கள் எக்ஸுக்கு சில வேல்யூஸ் எடுத்து ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணணும். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், ஃபார் த கிவன் ஃபிகர் கர்வ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 ட்ரை டு ட்ரா த ஃபாலோயிங் கிராஃப்ஸ். இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ரிமைனிங் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் 1/3, எக்ஸ் பவர் 1/3 ப்ளஸ் ஒன்று, எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஒன்று, எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் 1/3 இந்த கிராஃபெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ரிமைனிங் என்னதாக இருக்கு பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னலாம் எக்ஸ் கியூப்பா மைனஸ் எக்ஸ் கியூப்பாக இருந்தால் இருக்கு பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப். இந்த ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப்க்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இது ரிஃப்ளெக்ஷனாக இருக்கா? ஓகேவா? அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஃபஸ்ட்டு சம்க்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னா, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லும்போது எப்படி வருது பாருங்கள். அதே மாதிரி தான் வருது, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு ஒன்று யூனிட் வந்து ஷிஃப்ட் ஆகுதா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்று, திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷிஃப்ட் டு த டவுன்வர்ட் ஃபார் ஒன் யூனிட். ஒன் யூனிட் வந்து எனது ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்து டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் எப்படி இருக்கு பாருங்கள். அப்வர்டில் ஒன் யூனிட் வந்து எனது ஷிஃப்ட் ஆகுது. அப்வர்டில் ஒன் யூனிட்டு. அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் எப்படி வருது பாருங்கள். ஆஸ்ட் கிராஃப் ஆஃப் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் பை ஒன் யூனிட், லெஃப்ட்டில் ஒன் யூனிட். இந்த கிராஃபை பார்த்து சொல்லணும். இந்த இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்ஷனு, இதுக்கு இது ரிஃப்ளெக்ஷனு, இதுக்கு இது வந்து என்னென்னா ஒரு ஒன் யூனிட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எந்த என்னது எந்த பக்கம்? ஆமாம், ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. இங்கே இங்கே வந்து அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது, இங்கே டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது. சாரி, லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. லெஃப்ட் சைடு ஒன் யூனிட்டு, அப்வர்டில் ஒன் யூனிட்டு, ரைட் சைடு ஒன் யூனிட்டு ஷிஃப்ட் ஆகுது. இது மட்டும் எனது ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் மட்டும் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து ஃபார் த கிவன் கர்வ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 பொறுத்து ரிமைனிங் ஃபோர் கர்வும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பவர் 1/3 எப்படி இருக்கு? ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு இது ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஒன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஒன் எப்படி இருக்கும்? இந்த கிராஃபையும் பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு ஒன் யூனிட் வந்து டவுன்வேர்டில் என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஆமாம். அடுத்து எக்ஸ் பவர் 1/3 ப்ளஸ் ஒன் எப்படி இருக்கு? ஒன் யூனிட் வந்து அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? அடுத்து இந்த இதையும் இதையும் பாருங்கள், ஒரு ஒன் யூனிட் வந்து லெஃப்ட் சைடு என்னது ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? இந்த இந்த ஃபோர் கர்வ் வந்து இதுக்குரிய சம்பவம். ஓகேவா? இங்கே ரிஃப்ளெக்ஷனு, ஒன் யூனிட் வந்து எந்த சைடு டவுன்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது, இங்கே ஒன் யூனிட் வந்து அப்வர்டில் ஷிஃப்ட் ஆகுது, இங்கே ஒன் யூனிட் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஆமாம். அப்போ இது ஃபஸ்ட் ஒன் மட்டும் ரிஃப்ளெக்ஷனு, இந்த மூணுமே வந்து டிரான்ஸ்லேஷன். இங்கேயும் ஃபஸ்ட் ஒன் மட்டும் என்னது ரிஃப்ளெக்ஷனு, இந்த த்ரீயுமே வந்து என்னது டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? சரி, இதே மாடலில் ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம், தேர்டில் இருந்து எயித் வரைக்கும் இதே மாடல் தான் இருக்கும். ஆமாம், இந்த கிராஃப் பாருங்கள், பார்த்துட்டு போட்டு வரலாம். சொல்ல புரியுதா?